வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு மூன்று நபர்கள்லேருந்து ஒரு நான்கு நபர்கள் சாப்பிட்ற அளவுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப சிம்பிளாகவும் சுவையாகவும் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஒரு கப்பு துவரம்பருப்பு, கிட்டத்தட்ட இந்த துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு வரும். இதை நல்லா நம்ம ஒரு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு வேக வைக்க போகிறோம். கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ கழுவிட்டு வந்த துவரம்பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும். தண்ணி வந்து ஒரு 600லேருந்து ஒரு 700 ml அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், பாதி தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. விசில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 6 விசில் வைங்க. நம்ம வந்து துவரம்பருப்பை வந்து ஊற வைக்கலை, அதனால் 6 விசில். சப்போஸ் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் துவரம்பருப்பை ஊற வச்சுருந்தீங்கன்னா 5 விசிலே போதும். சரி, இது விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். 6வது விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற ஏர்லாம் வந்து வெளியேறதுக்கு எப்படியா இருந்தாலும் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி காய்கறிலாம் வந்து வதக்கிக்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் தக்காளி சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, 2 வெங்காயம். நான் வந்து இதுக்கு சாம்பார் வெங்காயம் போடலை, சாதா வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பேச்சுலர்ஸ்லாம் நீங்கள் செய்யும்போது சாம்பார் வெங்காயம்லாம் டக்குன்னு போய் வாங்க முடியாது உங்களால். இந்த வெங்காயம் கண்டிப்பாக இருக்கும், அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சாதாரண வெங்காயமே போட்டு செய்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சரி, வதங்கட்டும் இந்த வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸு, 1 ஓவர் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கி விடணும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. சின்ன சைஸ் கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் நான் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. முருங்கைக்காய் 1. இப்போ எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு, சிம் பண்ணிக்கோங்க. இப்போ சிம் பண்ணிக்கிட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. சின்ன ஸ்பூன்றதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி எப்படி பண்ணுறது, சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். வெறும் சாம்பார் பொடியே போட்டு பண்ணாமல் சாம்பார் பொடி பாதி, குழம்பு மிளகாய் பொடி பாதி போட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். சிம் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இப்போ தண்ணி வைக்க போகிறோம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து புளித்தண்ணி. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு உள்ள புளியை எடுத்து ஒரு 100-150 ml தண்ணியில் கரைச்சி நல்லா புழிஞ்சு விட்டுடுங்க. அடுத்து உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. நம்ம சாம்பார் வந்து கடைசியாக தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். சரி, இது கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கொதி வருது பாருங்கள். கொஞ்சம் இப்படியே கிளறி விட்டுடுங்க. ஒரு 12 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், மூட வேண்டாம். ஒரு 12 நிமிஷம் அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கிளறி விடுங்க. கொதிக்கட்டும் பாருங்கள். 12 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே பருப்புக்கு வரலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா குழைய வெந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை மட்டும் நல்லா ஊற்றிடுவோம். இதை மட்டும் மத்தில் லைட்டாக அப்படியே கடைஞ்சி ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இந்த பருப்பு நல்லா வழித்து விட்டுடுங்க. இதில் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 4 நபர்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த சாம்பார். சரி, இப்போ நம்ம சாம்பாரை தாளிக்கலாம், எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. கடுகு உளுந்து கொஞ்சம் போடுங்க.
நல்லா பொரியட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கறேன் ஒரு மூணு நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருங்காய தூள் அப்படியே இந்த சாம்பார்ல போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடுங்க இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் சும்மா வாசல் சும்மா கம கமன்னு இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு சுவை இருக்கும் இந்த சாம்பார் ரொம்ப சீக்கிரமாகவும் வந்து செய்திடலாம் சுவையாகவும் இருக்கும் முக்கியமாக பேச்சுலர்ஸ் இந்த சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட வந்து ஒரு ஊறுகாய் வச்சுக்கோங்க அதுவே போதும் இல்லைனா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் நான்வெஜ்ஜாக இருந்தால் அவிச்ச முட்டையை வறுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் கம கம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் நம்ம சீக்கிரமாகவே வந்து செய்தாச்சு நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்